கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நிறைந்து பவத்தொடக்கை வெல்வாம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி குரு பெயர்ச்சி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்காகவே சொல்றதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இந்த குரு பெயர்ச்சி எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாகவே பெயர்ச்சி அப்படின்னாலே இப்பயாவது நல்ல காலம் பொறுக்குமாங்கிற கேள்விக்குறி இருக்கும். கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாற வாய்ப்பு இருக்கா? அதாவது பொதுவாக குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே நிறையா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், குரு ஏற்கனவே கும்பராசிக்கு ஏற்கனவே அதிச்சார பயிற்சியாக நமக்கு வந்திருந்திருக்கார். அப்போ பெரிய மாற்றமெல்லாம் இருந்ததுன்னா பெருசாக மாற்றம் தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்திருக்கு. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முந்தியெல்லாம் நிறையா லாக்டவுனில் இருந்திருந்தோம், இப்போ கொஞ்சம் அதிலிருந்து நம்ம வந்து சௌகரியமாக வெளியில் வந்துட்டுருக்கோம். முந்தி இருந்த அந்த பெரிய பிரச்சனைகள் இப்போ இல்லை. ஆனால் வேறு விதத்தில் இருந்த பிரச்சனைகள், அதாவது ஃபினான்ஷியலாக இருந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சால்வ் ஆகிருக்கு. ஆனால் குரு வந்து யாருடைய வீட்டில் இருக்காருனா கும்பத்தினுடைய வீட்டில் இருக்கார். இருக்கிற அப்படியே ஃபேக்டாக இருக்கிறது கரெக்டாக சொல்லணுன்னா, கும்பத்துடைய வீட்டில் இருக்கிறது அவ்வளோ விசேஷமாக அவ்வளோ விசேஷம் இல்லை. எப்போ நன்னா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி விட்டு அடுத்த குரு பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, உழைப்பு இருந்தது, உங்ககிட்ட டெக்னிக் இருந்தது, உங்ககிட்ட ஜெயிக்க முடியும், உங்ககிட்ட ஒரு தீராத ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால், நிச்சயம் இந்த குரு வந்து கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சனிங்கிறது கர்மகாரகன்னு சொல்லுவார், தொழில் ரீதியாக கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக பொதுவாக இது கலியுகம்னு சொல்லுவார். அந்த கலியில் எப்பவுமே பார்த்துட்டேன்னா ஏதோ ஒரு பக்கம் ஒரு சில அழிவுகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குருவுடைய அம்சம் கொஞ்சம் நமக்கு முந்தி இருந்ததை விட கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம் இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் கவிதா பேசுறேன். கவிதாமா சொல்லுங்க, மகேஷ் ஐயா இருக்காங்க, அவர்கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. என் பேர் கவிதா. சொல்லுங்கம்மா. ஓம் நம சிவாய். வணக்கம்மா. ஓம் நம சிவாய். வணக்கம் சார், நாங்க ரொம்ப பெரிய ஃபேன் நானு. நன்றிமா. என் பேர் வந்து கவிதா. நான் வந்து கும்ப ராசி. கும்ப லக்னமா மீன லக்னமான்னு தெரியல, எனக்கு எப்படி இருக்கு ஃபியூச்சர்? கும்ப இல்ல, என் பையன் இருக்கான். உங்களுடைய கேள்விகள் எதை சார்ந்து இருக்கு? இந்த குரு பெயர்ச்சி சார்ந்து இல்லையா? ஆமா, குரு பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிமா. அதாவது குரு வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வராரு. அதாவது உங்களுடைய விஷயங்களில் சில டிசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கிறது. முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை எடுக்க சொன்னால் உடனே டிசிஷன் எடுப்பேன், யார்ட்டையும் பெருசாக கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் கடைசியில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதான் வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்படி இல்லை, ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் 4-5 தடவை யோசிக்கிறது, இது செய்யலாமா வேண்டாமா, இதில் ஜெயிக்க முடியுமா முடியாதா, இந்த மாதிரி நிறைய டிசிஷன் மேக்கிங்கில் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்கும். இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாதகங்கள் இருக்காது. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குமா? மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதாவது எப்போவுமே குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா சுமையும் தூக்கி தன்னுடைய மேலே வச்சுட்ட மாதிரியும் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு ப்ரௌட் இருக்குன்னு சொல்லலாம், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரௌடும் இருக்குது. ஒரே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுமையும் இருந்துருக்கும். இந்த மாதிரி இரண்டுமே இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். நீங்கள் போகக்கூடிய கோயில் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமி கோயில் போயிட்டு வரதும், முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நரசிம்ம சுவாமியை வணங்குறதும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று, நீங்கள் நினச்ச காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க. வணக்கம்மா. காசிராஜன் சார், அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி? காசிராஜன் சார், அவர் நட்சத்திரம் ராசி என்ன? ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில பிறந்திருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி பத்தியில் அப்படின்னு சொன்னா, இவருக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் போது இத்தனை நாள் இருந்தாத எதிர்பார்த்த, அதாவது பதவி பேர் புகழ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, மாறி ஓரளவுக்கு கொஞ்சம் நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆனா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பெயர்ச்சி ஆன உடனே அந்த பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கறது தெரியறதை விட, வரக்கூடிய மே மாசத்துக்கு மேல, அதாவது 2022 மே மாசத்துக்கு மேல ஓரளவுக்கு அதோடைய
சாராம்சத்தை உங்களால் உணர முடியும். அது வரைக்கும் பார்த்துட்டுனா கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும், தொழில் ரீதியான கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பின்னாட்களில் கவலைப்பட வேண்டாம், இந்த அம்சங்கள் உங்களுக்கு இருந்துருக்கு, முயற்சி பண்ணால் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை ஐயாட்ட கேளுங்க. ஹலோ, ஓம் நம சிவாய. வணக்கம்மா. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்களுக்கு வந்து கடக ராசிங்க சார், நாங்க ரெண்டு பேரும். தம்பி வந்து ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரங்க சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு எனக்கு குருபெயர்ச்சி இல்ல, நல்லதா நடந்த மாதிரி. எங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? தம்பிக்கு கல்யாணம் இது கசரம் ஜாதகம் எடுக்கலாம்னு இருக்கிறோம். சரிம்மா, எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுங்க சார். ஓகேம்மா, அதாவது பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா கடகராசிக்கு மல்டிபிள் திங்கிங்னு சொல்லுவாங்க. பாருங்க, நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு கேட்கறதுக்கு பதில் எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தில் கேட்டல் பார்த்தலா. இதுதான் உங்களுடைய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை பத்தாக பிரித்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். கடகராசிக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா நிறையா பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, அதே மாதிரி நிறையா வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதே கும்பராசிக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் கடகத்தை விட கும்பத்துக்கு பெட்டராக இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. கடக்கும்போது இன்றைக்கி பக்கத்தில் எங்கேயாவது ஹோமங்கள் குரு பயிற்சி நடந்துட்டுருந்தால் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இந்த குரு சங்கல்பம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்ல நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றிமா சார். இந்த குரு பயிற்சினால் ஃபினான்ஷியல் கெயின் யாருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் யாருக்கு சார்? அதாவது குரு பயிற்சி எனக்கு சாதகமாக வந்துடுது, பரவாயில்ல சார், அப்பா நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறவளுக்கு பார்த்துட்டேன்னா மகர ராசிக்கு பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கு. லக்னத்தில் அவளுடைய ராசியில் சனி இருந்தாலும் பெருசாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துல. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அளவுக்கு கெயின் இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கு. அதேமாரி மிதுன ராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்பில் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துட்டுருக்கு. அதுமாதிரி குரு வந்து நேரடியாக பார்வையிடக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் துளாராசி, இந்த துளாராசி என்பர்களுக்கு நல்லா இருந்துட்டுருக்கு. மீனராசிக்கு சுப விரயம்னு சொல்லலாம். அதாவது சுப விரயம்னா இப்போ இருக்கக்கூடிய விரயங்களை அதை சுபமாக மாற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவங்க சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் கெயின் பண்ணி விடலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சந்தோஷம். உங்களுடைய பேரு, நட்சத்திரம், ராசி, சிதம்பரம் பையனுக்கு. என்ன வயசா இருது? என்ன வயசு, என்ன கேள்வி? சரி, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, உங்க பின்னாடியில இருந்து அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ சுவாதி நட்சத்திரம் துளாராசி? இப்போ மேடம் கேட்கும்போது யாருக்கெல்லாம் கெயின் அப்படின்னு கேட்டாங்க. நான் கெயினில் துளாராசி பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ நன்னா இருக்கா, சிறப்பாக இருந்துட்டுருக்கு. யதார்த்தமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஒரு தனித்துவம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். அவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஸ்போர்ட்ஸில் போயின்னு இருப்பாங்க, ஆனால் வீட்டில் எல்லாம் திட்டின்னு இருப்பாள். எப்போ பார்த்தாலும் விளையாட்டுன்றே இருக்கேன். அவங்க வந்து ஸ்கில்ஸில் வந்து ரொம்ப சக்ஸஸாக வருவாங்க ஏதேனும் ஒரு விஷயத்தில். அதாவது படிப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு ஸ்கில்ல வந்து அவங்க சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னங்கிறது கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ வயிறு சம்பந்தமான கால் சம்பந்தமான உபாதைகள் இருந்துருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? திருச்சியில இருந்து மணி பேசுறேன். மணி சார், சொல்லுங்க உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க. நமஸ்காரம். வணக்கம் சார், சொல்லுங்க மணி. உங்க நிகழ்ச்சியை டெய்லி தவறாம பாத்துக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம், நல்ல மந்திரங்கள்லாம் நல்லா இருக்கு. நன்றி.
சார், பையன் வந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், வயசு 26 முடிஞ்சு 27 நடந்துட்டு இருக்கு சார். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணு சரியா ஜாதகம் அமைய மாட்டேங்குது. சின்ன பையன் வந்து பூசம் கடகராசி, எப்படி சார் இந்த குரு பெயர்ச்சி? இப்ப வந்து நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது அமையவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல, அமைய மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. அப்போ இப்ப பொறுத்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா குரு பலன் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். நீங்க சாயந்தரம் 6:22 பாத்துட்டு அப்படின்னு சொன்னா, வாக்கிய பிரகாரம் குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு உங்களுக்கு பெயர்ச்சி ஆகிறது, சாதகமான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னென்ன வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். பித்ருதோஷங்கிறது நான் எல்லாத்துக்கிட்டையும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர்த்துட்டையும் ஒட்டு மொத்தமாக நான் சொல்ற முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ பித்ருதோஷம் இருந்து ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சூரியனை பலமாக்கிக்கணும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மாத்ருதோஷம், சந்திரன் வந்து பலம் இல்லை, அந்த பலம் இல்லை அப்படின்னும் போது அதுக்கு என்ன பிராயஸ்தம் தேண்டிக்கணும். சும்மா அது கிடையாது, இப்படி இல்லை இப்படி இருந்தாலும் நடக்கும் அப்படி இல்லவே இல்லை. அதாவது கிரக நிலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பலன்களை தரும். இது என்னுடைய அனுபவம். குறைஞ்சது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் 4000-5000 ஜாதகத்து மேலே பார்த்துட்டேன். ஸோ இத்தனை ஜாதகத்துலேயும் இப்படி தான் இருந்துட்டுருக்கு. அதனால் பித்ருதோஷம் இருக்கா இல்லையா, கல்யாணம் பண்ணால் போதும்னு கிடையாது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு அந்த ஜாதகம் எந்த அளவுக்கு பலங்களை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி குரு பலன் இருக்கா, பெரிய பையனுக்கு குரு பலன் இருக்குது. கடகராசிக்கு நல்லா இருக்கா, கொஞ்சம் மீடியமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. குரு பெயர்ச்சி இன்றைக்கி நடக்கிறது, இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஹோமங்கள் நடக்கும்பொழுது சங்கல்பகத்துக்கு உங்கள் பெயரை கொடுங்க, ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக மிதுன ராசிக்கு சீக்கிரம் கல்யாண முகூர்த்தம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என் பேர் சதீஷன், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். திருச்சியில இருந்து ஐயா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட்ல வச்சிருங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் சதீஷ் சார். சார், நான் வந்து என் பொண்ணுக்கு ஆயில நட்சத்திரம் கடகராசி. ஆயில நட்சத்திரம் கடகராசி, என்ன கேள்விங்க? அவளுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை ஆகுது, அதனால கொஞ்சம் வேலையில பிரச்சனை, பின்ன வந்து இது குடும்ப பிரச்சனை, அப்புறம் கல்யாணம் ஆகி 1 ஆச்சு, இன்னும் குழந்தை எல்லாம் இல்லை. சரி, அதனாலதான். இப்ப இவங்களோட கடகராசிக்கு எப்படி இருக்கு, அதாவது நீங்க சொன்ன விஷயத்துக்கு பிரச்சனத்துல 3 பிளானட், இந்த 3 பிளானட்டுமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கானா? ஃபஸ்ட்டு இவங்களுக்கு மைண்டு, அதாவது மனசு வந்து ஒரு நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இவங்க வந்து மேற்கு தெற்கு பார்த்து வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் புண்ணியாக வாஜனம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணும். இப்போது உங்கள் பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிடுத்து 1 ஆகிடுத்து ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா, அவ வீட்டு குலதெய்வத்துக்கு நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெய்லி சந்திரனுக்கு 2 தீபம் ஏற்றணும், இது வீட்டிலே வச்சு ரொம்ப அழகாக ஏற்றலாம். அது எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொன்னையில் வந்து நெல் வச்சுக்கோங்க, அந்த நெல்லுக்கு நெல் வச்சுட்டு டெய்லி சாயந்தரம் நேரத்தில் 2 தீபம் வீட்லேயே, அந்த நெல்லை வந்து ஒரு 90 நீங்கள் எடுக்கவே வேண்டியதில்லை. அதுக்கு மேலே தீபத்தை மட்டும் டெய்லி ஏற்றிகிட்டே இருங்க. தீபம்னா அந்த மண் சுட்டி வச்சு டெய்லி தீபத்தை ஏற்றிட்டு வருங்க. இப்போ இருக்கிறதுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் தெரியும். அதுக்கப்புறம் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள், இவங்களுக்கு விவாக தோஷம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதற்குண்டான பிராயஸ்தம் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். இப்போ இருக்கிற குரு பெயர்ச்சி இன்னைக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு சங்கல்பம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். நன்றி சார். நீங்க தினம் தினம் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் மிகவும் பிரசித்தம், பல ரசிக பெருமக்கள் அதுக்காகவே ரொம்ப ஆவலாவே காத்துட்டு இருப்பாங்க சார். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்த ஆன்மீக தகவல் எளிய பரிகாரத்துடன் இணைத்து எங்களுக்காக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீக தகவல் முதல்ல ஆரம்பிச்சது நம்ம தான் ஆரம்பிச்சோம், அதுவும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுயுகத்துல தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பார்த்துட்டோம்னா உலகமெங்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக, யாராவது புதுசாக அஸ்ட்ராலஜர் யாராவது சொல்கிறதா இருந்தால் கூட ஆன்மீக தகவல் இல்லாமல் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல்ங்கிறது ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்காக நிறையா பேர் இது ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்ச, இது ஆரம்பிக்கும் போது இது டிஸ்கஷன் பண்ண அத்தனை பேருக்கும் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அதுக்கு முதல்ல புதுயுகத்துக்கு தான் நம்ம வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி மற்ற சேனல்ஸும் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீக தகவல் வந்து பிரசித்தியாக இருந்துருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, இன்றைக்கி நான் உதாரணமாக நான் திருப்பதி போயிட்டு வரேன், நான் வடபழனி போயிட்டு வரேன், யானைக்கண் படம் அப்படின்னு சொன்னால் அந்த யானைக்கண் படம் அங்கே இருந்துருக்கு. ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பைரவர், நம்ம சொன்னால் பைரவர் படம் எல்லா வீட்டு முன்னாடியும் இருந்துருக்கு.
ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா இறைவனை தொடரும்போது நிச்சயமாக நல்ல வழியில் போகும்போது நல்லது தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் ஆன்மீக தகவல் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குரு பயிற்சிக்கு ஆன்மீக தகவல் எப்படி பண்ணுறது? நான் கோயிலுக்கு போக முடியாது, தாராளமாக கோயிலுக்கு போகும். ரெண்டு விஷயம், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுக்கு வந்து குருவோடைய மந்திரங்கள் தெரிகிறது, தெரிஞ்சால் மந்திரங்கள் சொல்லலாம். எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மனசார பார்த்து, ஃபஸ்ட்டு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவோம், குருவுக்கு நேராக நின்றுக்கோங்க, நின்று மனதார வேண்டிக்கோங்க. அதாவது சோல் டு சோல் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு கனெக்ஷன் வந்து அவருடைய பாதத்தில் கொண்டு போய் நம்மளுடைய அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க, டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, அதை அப்படியே அவருடைய பாதத்தில் கொண்டு போய் வைத்து பாருங்கள். ஒரு 2 seconds, ஒரு 3 seconds அந்த மெடிடேஷனே பார்த்துட்டேனா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சக்தியை பகவான் குரு பகவான் கொடுத்துருவார். அதனால் இது ஒன்று. ரெண்டே ரெண்டு நெய் தீபம், முடிஞ்சளவுக்கு ஹோமங்களில் கலந்துக்கிட்டேன்னா அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவார். ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு, யஜ்ஞத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது, நம்மளோட திரவியன பாப நிவர்த்தின்னு சொல்லுவார். நம்ம பண்ணக்கூடிய பாபங்கள் எல்லாம் யதார்த்தமாக நித்திய பாபம்னு இருக்கும். அந்த நித்திய பாபத்தில் அந்த யஜ்ஞம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அதனால் ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க, அது ரொம்ப சிறப்பு. என்னால் அதெல்லாம் பண்ண முடியல சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், வெளியிலேயே போக முடியல சார், எனக்கு ஏதாவது இருந்தால் ரெண்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறவா, வீட்டில் வந்து சிவபெருமான் படம் இருந்தது அல்லது விளக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் முன்னாடி ரெண்டு தீபத்தை குரு பகவானுக்காக ஏற்றிடுவாங்க. ஒரு மண்டலம் ஏற்றுங்களேன், 48 நாள் ஒரு மண்டலம் குரு பகவானுக்காக மனசார ஏற்றுங்கோ. என்ன பண்ணணும், ஒரு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாள், இந்த கொண்டக்கடலை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ரெண்டு தீபத்தை ஏற்றிடுவோம். இப்படி தொடர்ந்து அந்த கொண்டக்கடலை மாற்றவே வேண்டாம், அப்படியே வச்சுருக்கலாம். அந்த ரெண்டு தீபத்தை மட்டும் மனசார ஏற்றி பாருங்களேன், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை முடிஞ்சளவுக்கு ஒரு 4 பேருக்கு அன்னதானமோ ஏதேனும் ஒரு பசுவுக்கோ ஏதாவது ஒரு தானமோ கொடுத்து பாருங்கள். குரு வந்து தானம் தர்மம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா அனுகிரகம் பண்ணுவார். அதுமாதிரி கோயில் காரியம், வேத பண்டித வேதங்கள் கேட்குறது, மந்திரங்கள் கேட்குறதுல ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருந்துருக்கும். இத்தனை நாள் நீங்கள் எப்படி பூஜை பண்ணல என்ன பண்ணலும் தெரியாது, ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை கடைபிடித்து பாருங்கள், மிகப்பெரிய 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 மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலாக ரொம்ப எளிமை ஆனால் வலிமையான தகவல்கள் சார். கொண்டக்கடலை அப்படின்னு சொன்னீங்களா, அது வெள்ளை கொண்டக்கடலை வைக்கணுமா இல்லை கருப்பு கொண்டக்கடலையா? அதாவது இது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்சயமாக இருக்கும், அதாவது சந்தேகமாக இருக்கும், எதர் நான் இதை யூஸ் பண்ணுறதா நான் அதை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவேன். வெள்ளை கொண்டக்கடலை ரொம்ப அழகாக, நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து பூஜை பண்ணியிருப்பேன், இங்கே வந்து வரதராஜபுரத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்னு சொல்லுவார், ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். அப்போ எல்லோரும் எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க, சார் நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ண, கடலைனாலே ரொம்ப உகந்தது, பொதுவாக அந்த ப்ரௌன் கலர் தான் எல்லோரும் போடுவான். இந்த வெள்ளை கலரை உபயோகப்படுத்தும் போது எல்லோரும் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஒரு ரகசியம் அதை சொல்லி கொடுக்குற, எனக்கு அது கிடைக்கல இதுதான் கிடச்சதுன்னு சொல்லி போடுறான்னு வச்சுக்கோங்க, மஞ்சளில் முக்கி எடுத்து போடுவான். குரு பகவானுக்கு எது விசேஷம், மஞ்சள் கயிறு மஞ்சளில் போடுவான். அப்போது கடலையும் ஆச்சு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அது உகந்ததாகவும் மாறி எடுத்து, அதனால் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கடலை போடுறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் எனக்கு வெள்ளை கடலை தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சளில் முக்கிய எடுத்து போடுவோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ குரு பயிற்சியில் top 5 ராசிகள்னா நீங்கள் எதை சொல்வீங்க? என்னுடைய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகம், அதாவது ஜாதகத்தில் வந்து நான் ஆய்வு பண்ண விதம், நான் வந்து ஆராய்ச்சி பண்ண விதத்தில் இது ஒரு பெரிய ஒரு சிலபஸ், பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு 20-30% இருக்குது. அதில் ரொம்ப நன்னாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மேஷராசி ரொம்ப நன்னாக இருந்துருக்கு. மிதுனம், அதாவது எப்பா பரவாயில்ல தப்பிச்சண்டா அப்படிங்கிற அளவுக்கு மிதுனம் நல்லாயிருக்கு. சிம்மம் நல்லாயிருக்கு, குருவுடைய பார்வைகள் பெற்ற சிம்மம் வந்து நல்லாயிருக்கு. துலா நல்லாயிருக்கு, நாலான சொல்லிட்டேன் பட் நீங்கள் என்ன 5வது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதனால் சரி இந்த நன்னா இருக்குன்னு சொல்கிறதுல பாதி சொல்லிடுறேன், அந்த பாதியில் தனுசுக்கு சொல்லலாம், அடுத்தது பார்த்துட்டுலாம் கும்பத்துக்கு சொல்லலாம். ஓகே சார், தெளிவான விளக்கம். இப்போ இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஹோமங்கள் இருக்கா, நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஆமாம், இன்றைக்கி பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நேயர்களுக்கு தான் சொல்லணும். நான் எந்த ஹோமோ எந்த விஷயத்தை சொன்னாலும் நிச்சயமாக இதில் வந்து பங்கேற்கிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து முதல்ல நன்றியை சொல்லணும். நிறைய பேர் வந்து இதில் வந்து பங்கேற்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான குரு மூலமந்திர ஜபத்தோடு பண்ணுறோம். இந்த வேத பண்டிதர்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 12 வருஷம் வந்து பாடசாலையில் படித்தவங்க ரொம்ப பிரமாதமாக இன்றைக்கி வந்து ஹோமங்கள் பண்ண போகிறோம். அதேமாதிரி இதில் வந்து கொடுத்தவங்களுக்கும் பெயர் கொடுத்தவங்களுக்கும் நீங்கள் அர்ச்சனையை பார்த்தாலே உங்களுக்கே சந்தோஷப்படுவேன், அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோமமாக இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. இது வந்து ஆன்லைனில் முருகாசேஸ் யூடியூப்பில் வந்து ஆன்லைனில் இருந்து இதை வந்து வெளியிடுறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஹோமம் வந்து ரொம்ப நம்ம பண்ணுற ஹோமம் இப்போ ரொம்ப பிரசித்தியாகிடுது. பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுற ஹோமமும் எல்லாம் பிரசித்தியாகிடுது. நிறையா பேர் சார் நான் இதை ஒரு தடவை நானே எடுத்துக்கலாமா சார் வீடியோ, அந்தளவுக்கு
இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துட்டுருக்கு. நிறைய திரவியங்கள் போட்டு, நிறைய சக்கரங்கள் போட்டு, நவகிரக கலசங்கள்லாம் வச்சுட்டு ஆவாகனம் பண்ணி குரு மூலமந்திர ஜபத்தோட இன்றைக்கி கார்த்தால கிட்டத்தட்ட 8:30 மத்தியானம் 11-12 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஹோமத்தை ஆன்லைன்லேயே எல்லாருமே பார்த்துக்கலாம். முருகாசேஸ் யூடியூப் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும், ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நம்பருக்கும் அவங்களுடைய இதில் போட்டிருப்பாங்க, டிபிலையும் மற்ற ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதில் நிறையா பேர் பங்கெடுத்துருக்கீங்க, உங்கள் அத்தனை பேருக்காகவும் அது மட்டும் இல்லாமல் உலக நலனுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி பண்ணக்கூடிய அற்புதமான ஹோமம். குரு பயிற்சி குறித்து அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் என் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், உங்கள் கிளாஸ் என்னோடய ஆர்கனைசர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கோயம்புத்தூரில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அதே மாதிரி 27ஆம் தேதி மாதம் மாதம் அந்த திருச்செந்தூர் யாத்திரை, பா சார் இப்படி ஒரு யாத்திரையை நான் வந்து பார்த்ததில்ல சார். நானும் திருச்செந்தூருக்கு வந்துட்டுருக்கேன், கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் உங்கள் கூட போகும்போது இவ்வளோ அர்த்தங்கள் இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் பெருமக்களும் நிறையா பேர் நம்மளை வரவேற்கிறாங்க. அதனால் 27ஆம் தேதி திருச்செந்தூர் மீண்டும் இந்த நிகழ்ச்சி நேரில் நிகழ்ச்சியாக குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். இன்று மாலை 4:30 பிரபல ஜோதிட வல்லுநர்கள் பங்கேற்ற சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, பாருங்க பயன்பெறுங்க. மீண்டும் சந்திப்போம், அதுவரை நன்றி, வணக்கம்.